அங்கே பொருளெல்லாம் நிறைய நஷ்டம் இருக்கு. இருந்தாலும் இது ஒரு போதுமானது. ரொம்ப சந்தோஷம், வாங்கிட்டோமே. எங்களுக்கு இது ஏதோ அவங்களால முடிஞ்சு கொடுத்து நாங்க வாங்குறோம், அவ்வளவுதான். 6000 ரூபாய் வாங்கிட்டு போறது நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் வாங்கிட்டு போறோம். வந்த இதுவும் கிடையாதுங்க, சாலி நல்ல இதுவும் தான் செய்யறாரு. கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அவங்க பேருங்கம்மா? என் பேர் ராஜேஸ்வரி. எந்த ஏரியாவில் மாறி? நாங்கள் முத்துப்பாரம்ம கோயில்தான் இருக்கோம். நிவாரண நிதி வந்து கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களா, இது எந்த அளவுக்குமா பயனுள்ளதாக இருக்கும்? எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லைங்களா, அது ஒரு சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? மழை நீர் வந்தப்போ உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு? எங்கள் வீட்டில் இதுவரையும் வந்துச்சு, வீடு போறையும் வந்துச்சு. எங்களுக்கு வீடு பழைய வீடு, தண்ணி வந்துச்சு. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரிங்களா? விநாயகபுரம், சத்யாநகர், எம்எம்டியெல்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க. புது வீட்டுக்காரங்க கஷ்டப்படல, ஆனால் இது வந்து நல்லது. இப்போ கொடுக்கறது ஒரு சந்தோஷம். போகிறோம், பத்தாமல் இருந்தால் எழுதி கேட்டு வாய்க்கலாம். நிறைய பொருளெல்லாம் போயிடுச்சு. அதான் ஓரளவு போதுமானது, ஏன்னா நிறைய பொருள் எழுந்தவங்களுக்கு இது பத்தாது. கொஞ்சம் இதாக இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. சரிங்களா? என் பேர் கோட்டீஸ்வரி. ஐ பிளாக். எங்கள் பொருளெல்லாம் நிறைய நஷ்டம் ஆயிருக்கு. இருந்தாலும் இது ஒரு போதுமானது, இப்போதைக்கு இது ஒரு போதுமானது எங்களுக்கு. நிறைய தண்ணி பெட்டு கிட்டு எல்லாமே போயிடுச்சு. கட்டில் கிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் முழுகி போய்கிட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு 2 நாள் கஷ்டப்பட்டோம். ஏதோ கொடுக்குற சாப்பாட்டை வாங்கி தின்னுக்கிட்டு அப்படி இருந்தோம். இது வந்து நம்ம போதும்னு சொல்ல முடியாது, போதாதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு போதுமானது. உங்கள் பேர் என்ன? முனுசாமி. எந்த ஏரியாவில்? எந்த ஏரியா தெரியும்? எம்எம்டியா. இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த நிவாரண நிதி கொடுக்குறாங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னா, கொடுக்குறது நல்லது தான், பட் எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேரணும். ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் அலைய வைக்கிறாங்க, அதான் விஷயம். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கடை இல்லை, வேறு கடை சொன்னாங்க. அந்த கடைக்கு போனேன், அங்கே இல்லை, இன்னொரு கடை சொன்னாங்க. இப்போது இன்னொரு கடைக்கு இங்கே வந்தேன் லாஸ்ட்டாக. நீங்கள் வேறு எங்கன்னா போய் தேடுங்கன்றாங்க. எனக்கு தெரில, நான் ரேஷனை வாங்கினதில்லை, என் கார்டு இல்லை, நான் எங்கே போய் வாங்குறது? இல்லாதவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கார்டில் கொடுக்க சொன்னாங்க, ஆனால் நீங்கள் இந்த தெருவில் இல்லை, உங்களுக்கு கார்டு இங்கே இல்லைன்றாங்க. இது 4வது கடை. காலையில் 8 மணிலேருந்து அலைஞ்சிக்கிறேன் ஃபார்ம் வாங்குறதுக்கு. நான் எந்த இதுவும் பண்ணலம்மா. இப்போ கவர்மெண்ட்லேருந்து இந்த நிவாரண நிதியாக அந்த அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்களாம்மா, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படாக இருக்குது? எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் எங்கள் கார் இருக்குது, எங்கள் கார் தண்ணியில் போயிடுச்சு. அதுக்கு சர்வீஸ்க்கு போகிறதுனா கூட ஒரு 5-7000 ரூபீஸ் ஆகுது. 6000 ரூபீஸ் இருந்தால் தான் சர்வீஸ் பண்ணால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே எல்லோரும் ரொம்ப பெனிஃபிட்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. கமலா. எந்த ஏரியாவில்? எம்எம்டி 151. இப்போ கவர்மெண்ட்லேருந்து இந்த நிதி உதவி கொடுக்குறாங்களா? ரொம்ப சந்தோஷம். வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோமே. எங்கே இருக்கு? இதுக்கு ரேஷன் கடையிலேருந்து. இல்லை இல்லை, பணம் பணம் எங்கே இருக்கா? ஏ எடுக்கட்டா, எடுக்கட்டா. சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கா சொல்லிக்கு சந்தோஷம். எங்கள் வீடெலாம் ரொம்ப பாதிச்சிடுச்சு, ரொம்ப பாதிச்சது தான். வந்து பார்த்தாங்க, இந்த 6000 ரூபா கொடுத்து ரொம்ப சந்தோஷம். போதும், இதே சந்தோஷம் தான். அப்புறம் இதுக்கு மேலே பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு போதும், இதே சந்தோஷம் தான். கவர்மெண்ட் இந்த தண்ணி வந்தப்போ எந்த அளவுக்குமா இறங்கி பண்ணி வேலை பார்த்தோம்னா? எல்லோரும் வந்து எதை எதை கொடுத்தாங்க, பால், சாப்பாடு, எல்லாம் என்னென்னமோ கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கினாங்க மக்கள். நாங்களாம் இறங்கி வர முடியல வாங்குறதுக்கு. கொடுத்தாங்க, வாங்கினாங்க. என்னம்மா? ஒரு சில பக்கம்லாம் வந்து பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க, வாங்கினாங்க. நாங்கள் இறங்கி வந்து வாங்க முடியல, நாங்களாம் வாங்கலை. வாங்கினாங்க, நிறைய பேர் வாங்கினாங்க. எல்லாம் உதவி நல்லா பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. சூப்பர், நல்லாவே இருக்கும். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. உள்ளே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு, துணிமணிலாம் நஞ்சிச்சு. அப்புறமா அந்த கட்டில் ஃப்ரிட்ஜ்லாம் கூட டேமேஜ் ஆச்சு. இது வந்து 10வது நாளும் போதும் இப்போதைக்கு எங்களுக்கு. இது கொடுத்தது ரொம்ப நல்லது. உங்கள் பேர் என்ன? ஆனந்த். எந்த ஏரியாவில்? எம்எம்டி ஜே பிளாக். இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த ஒரு நலத்திட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்னென்ன? இது ஒரு நல்ல இது தான், நல்ல ஒரு அரசியல் நல்ல வாய்ப்பு தான் இது எல்லாத்துக்குமே, மக்களுக்கு. இது ஒரு பெனிஃபிட் தானே. இங்கே நாங்கள் வெளியில் வந்து தங்கியிருக்கோம், ரேஷன் கார்டு இல்லை எங்களுக்கு. இது ஒரு வந்தால் நல்ல ஒரு ஒரு இதாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்குலாம் என்னென்ன ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க?
அதை ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அது ஏதோ ஆன்லைனில் இது பேங்க் மூலயமா அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. என்னென்னு தெரியல. ஃபில்அப் பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபில்அப் பண்ணி கொடுத்தா எத்தனை நாள் உங்களுக்கு? அதை சொல்லலை, அதை இன்னும் கவர்மெண்ட் யாரும் அறிவிக்கலையா, அறிவிச்சா சொல்கிறேன் அப்படின்ட்டுருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளியில் இருந்து வரவங்களுக்கும் ஆமாம் இப்போ பண்ணுறாங்க. ஆமாம் அவங்களுக்குமே அந்த 6000 அமௌண்ட் கொடுக்குறோம். 6000 சொல்லலை, 2000 3000 சொன்னாங்க சம்திங் சார், அது பற்றி சரியாக தெரியல. நான் வெளியிலேருந்து ஊர்லேருந்து இப்போ தான் வந்தேன், அதனால் சரி ஃபார்ம் மட்டும் ஃபுல் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கேன். அரியலூர். ஆமாம். இந்த கவர்மெண்ட் இந்த கொடுக்குற அந்த நிதி உதவி வந்து போதுமான அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இது ஏதோ கிடைக்கிறது போதும்ல, எதுவுமே இல்லாததுக்கு இப்போ இது ஓரளவுக்கு கிடைச்சா கூட சந்தோஷம் தான் எல்லாத்துக்குமே. தண்ணி வந்தப்போ உங்கள் வீட்டில்? ஆமாம் தண்ணி, வீடெல்லாம் தண்ணி தான் ஃபுல்லாக. ஆமாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி தான் ஃபுல்லாக. அமௌண்ட் அவங்க கொடுக்குறது வந்து ஒரு, ஆமாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஒரு பெனிஃபிட், ஏதோ ஒரு பெனிஃபிட் அதில் நமக்கு. அதனால் பயன்பாடு என்னங்க எங்களுக்கு? இது சொல்கிறது நஷ்டம் தான் எங்களுக்கு. இது ஏதோ அவங்களால முடிஞ்சு கொடுக்க நாங்கள் வாங்குறோம் அவ்வளோதான். நிறைய பேருக்கு வரலையே கார்டு, ரேஷன் கார்டு பதிவு பண்ணிட்டு கிட்ட போயிட்டு இல்லைன்றாங்க. நிறைய பேருக்கு வரல. இல்ல எனக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு வரல. ரேஷன் கார்டு இருந்துமே உள்ள, ஆமா உள்ள போயிட்டு வரல. என்ன காரணம் தெரியல. ஏதோ ஃபார்ம் ஏஜென்ட் போய் ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு இருக்காங்க. ரேஷன் கார்டு இருந்தா உங்களுக்கு கிட்ட போயிட்டு இல்லன்னுட்டாங்க. வரல உங்களுக்கு அடைய அமைச்சுட்டேன். ஆ நான் சந்தோஷமா இருக்கு. வீடு வெள்ளம் வந்தப்ப எந்த அளவுக்கு பாதிப்படுது? வெள்ளம் வந்து பாதி தண்ணி வந்துச்சு எங்க வீட்டுல. வெள்ள திருப்தியா தான் இருக்குது. எல்லாமே நல்லா செய்யறாங்க கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் ஆட்சி வந்து நல்லா போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்குது. தண்ணி வந்தப்ப வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு எங்க பாதிப்பாச்சு? நல்லா உள்ள பொருள் எல்லாம் போச்சு. இவ்வளவு தூரம் தண்ணி இருந்தது உள்ள ரூம் உள்ளே வந்துச்சு. தண்ணெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து இந்த சாப்பாடு எல்லாம் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே ஆயிடுச்சு. எல்லாமே கிடைச்சு கிடைச்சு. இப்போ இந்த அமௌண்ட் கொடுக்குறதும் வந்து உங்களுக்கு திருப்தியா இருக்கு? திருப்தியா இருக்கு சார். அம்மா உங்க பேரு? வெங்கடேஸ்வரி. எந்த ஏரியால இருந்து? பிபி நகர்ல இருந்து இருக்கேன். அரசாங்கத்துல இருந்து நிதி உதவி கொடுக்குறாங்க, இதை பத்தி என்ன நினைக்க? ஒன்னே நினைக்க கஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க சார். மழை தண்ணி வீட்டுல வந்துருச்சுனால வந்து இதுவும் கிடையாதுங்க. ஸ்டாலின் நல்ல இதுவே தான் செய்யறாரு. இந்த நிதி உதவி வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு போதுமான அளவு? போதுமான அளவு கொடுத்தாருங்க. தண்ணி வந்தப்ப வீட்டுல எந்த அளவுக்கு? வீட்டுல தண்ணி வீடெல்லாம் வச்சிருச்சு ஃபுல்லா. கட்டில் கட்டில எல்லாம் நஞ்சு போச்சுங்க. கேள்வி வீடுதான். அந்த தண்ணி வந்த நேரத்துல வந்து கவர்மெண்ட்ல இருந்து அவ சாப்பாடு அரிசி பருப்புலாம் கொடுத்தாங்க. பிபி நகர் 1வது தெருல இருந்து லட்சுமி. இந்த நிதி உதவி வந்து எந்த அளவுக்கு பயன்படா இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு பேருக்கு, எவ்வளவு நஷ்டமானவங்களுக்கு எல்லாம் இப்ப பயன்படும் தான் அந்த காசு. இந்த நிதி உதவி கொடுத்த தொகை வந்து போதுமான அளவுக்கு இருக்கா? எல்லாத்துக்கும் போதும். செல்வி சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவங்க இந்த ஏரியாவிலேயே நாங்களாம். எங்களுக்கு தான் முக்காவாசி தண்ணி எங்க வீட்டுல நிறைய இவ்வளவு தண்ணி வந்துருச்சு எங்களுக்கு. இன்னத்த நாங்க சொல்லி போறோம். தண்ணி வந்தவங்களுக்குலாம் பைசாவே இல்லை. மாடி மேலே மாடிக்கிறவங்களுக்கு தான் பைசா வருது. எங்களுக்குலாம் பைசா இல்லை. எந்த அளவுக்குமா சந்தோஷமா இருக்கீங்க எல்லாருமே? சூப்பராக சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கொடுக்கறது எங்களுக்கு யூஸாக தான் இருக்கு. யூஸாக இருக்கு. இப்போ உங்களுக்கு இது இந்த வெள்ளத்தில் நிறைய பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்புல இந்த இந்த பணம் நிதி உதவி வந்து போதுமான அளவுக்கு இருக்கா? போதுமான அளவுக்கு இருக்கு. அந்த வெள்ளத்தில் பாதிப்படும் போது வந்து கிடைச்ச இந்த உதவிகள் சாப்பாடு கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க, பெட்ஷீட் கொடுத்தாங்க, பால் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க.
தண்ணிலாம் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அப்போலாம் எங்களுக்கு கொடுத்தாங்க அரிசி அஞ்சு கிலோ எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு பெட்ஷீட்டு அஞ்சு கிலோ அரிசி ஒரு லிட்ரு பால் எல்லாம் கிடைக்குதுங்க சார். இப்போ 6000 ரூபாய் வாங்கிட்டு போகிறது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் வாங்கிட்டு போகிறோம். சரிங்களா, ஒரு கஷ்டத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு இது யூஸாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஒன்றும் இல்லை சார். கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. யாருக்கு? முதலமைச்சர் சாரி, அவங்க சொல்லிட்டாங்க. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி கொடுத்ததுக்கு.